ஒரு நல்ல கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு அவனுடைய ரசிகர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டல்கள் தான். இவ்வளவு நாள் இளையராஜா மியூசிக் போடும்போது இசைஞானி அப்படின்னு புகழ்ந்த அதே தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் பேசின உடனே ஞானசூனியம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அம்பேத்கரையும் மோடியையும் இணைச்சு இல்லை ஒப்பிட்டு பேசுவது சரியா தப்பா? இளையராஜாவுக்கு மியூசிக் போட மட்டும்தான் தெரியும், அரசியல் அவர் பேசுறதுக்கு எந்த அளவுக்கு அவர் தகுதியானவர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இளையராஜா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? இது பிரசாத் சிக்னேச்சர். ப்ளூ கிராஸ் ஃபவுண்டேஷன், சாரி ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன், இந்த அமைப்பு சார்பாக ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் நாடு முழுவதும் பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான புத்தகங்களை வெளியிடுறது அப்படிங்கிறது சில பேருடைய வழக்கம். புத்தக திருவிழாவில் எத்தனையோ நல்ல புத்தகங்கள் குவிஞ்சு கிடந்தாலும் அந்த புத்தகங்கள் எல்லாருமே மக்களுடைய பார்வைக்கு சிந்தனைக்கு போய் சேர்றது கிடையாது. ஏன்னா இங்கே மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள். நல்ல எழுத்தாளர்கள் பலருடைய எழுத்துக்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியாததுக்கு காரணம் அவங்க யாருக்கும் மார்க்கெட்டிங் தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கி தவிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியில் அந்த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கான வேலையை செஞ்சுருக்கு. இந்த காலகட்டத்துக்கு தேவையானதா, அவங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை இந்த நாட்டில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஒரு அத்தியாயமா, எப்படி வந்து தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இந்த காலகட்டத்தில் எதுக்கு வெளியில் வரணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். எஸ் அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது, அது வரலாறு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அந்த படம் எதுக்காக வெளியில் வரணும் அப்படிங்கிற தேவை இருக்குல்ல, அதுவும் இந்த காலகட்டத்தில் எதுக்காக வெளியில் வரணுங்கிற தேவை இருக்குல்ல. ஸோ அது ஒரு அரசியல் படம். அப்போது அந்த மாதிரியான அக்னிகோத்ரி மாதிரியான ஆளுகளையெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய வேலையை, இந்த படத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை யார் செய்கிறா? இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது நாட்டை உருக்குலைக்கக்கூடிய சம்பவங்களை மறுபடியும் மறுபடியும் தோண்டி 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 செய்கிறதன் மூலியமாக இங்கே யாருக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நினச்சி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, கம் பேக், புத்தகத்துக்கு வருவோம். சீர்திருத்தவாதியினுடைய சிந்தனையும் செயல் வீரருடைய நடவடிக்கையும் அப்படிங்கிறது புத்தகத்தினுடைய தலைப்பு. அம்பேத்கர் அண்ட் மோடி, இந்த ரெண்டு பேரையும் ஒப்பீட்டளவில் ஒப்பிட்டு பேசி ஒரு புத்தகம் வெளியில் வருது. இந்த புத்தகத்தை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த அந்த ஃபவுண்டேஷன், இளையராஜாவை பிடிங்க சரியாக வரும் அப்படின்னு யோசித்து இளையராஜாவை முன்னுரை, அதாவது அணிந்துரையில் தான் சொல்லியிருக்காங்க. இளையராஜா இந்த புத்தகத்தை பார்த்த உடனேயோ இல்லை அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கித்தனமோ வெளியில் வந்துடும் அப்படிங்கிறத ஏன் அவர் யோசிக்கலை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக கங்கை அமரன் எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியும், யாருக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு தெரியும். அந்த கங்கை அமரன் குடும்பத்தில் ஒருத்தர் தான் இளையராஜா. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பெரிய அளவில் ஒரு மியூசிஷியன், ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை எழுத கூப்பிடுறாங்க, புத்தகத்தை படிக்கிறாரு. படித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அணிந்துரை எப்படி எழுதணும்னு அவர் யோசிச்சிருக்கலாம். இது எழுதுனா நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவோமா அப்படிங்கிறதையும் அவர் நினச்சி பார்த்துருக்கலாம். விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய இளையராஜா அப்போவே அதை யோசித்து பார்த்துருக்கலாம். இது எல்லாத்தையும் தவிர்க்காமல் அவர் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கார். அந்த அணிந்துரை என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அம்பேத்கரோட ஒப்பிட்டு மோடியை பேசியிருக்கார். ஸோ அம்பேத்கருடைய சிந்தனைகளை தான் மோடி செயல்படுத்திக்கிட்டு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைச்சவர், ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினவர் தான் மோடி. விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டம்தான் அந்த மூன்று வேளாண் மசோதா, அதுக்காக ஒட்டுமொத்த பேரும் வந்து கடந்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு வருஷம் போராட்டம் பண்ணி அந்த மக்கள்லாம் திண்டாடினதுக்கு அப்புறம் தானேங்க அந்த மசோதாவையே திரும்ப வாங்கினாங்க. இளையராஜா சார் அப்போ எங்கே போனார்? அப்போ மக்கள் ரிலேட்டடாக இங்கே வள்ளுவர் கோட்டத்துலேயும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ இளையராஜா குரல் கொடுத்தாரா? இல்லையே. அப்போது நீங்கள் எப்போ குரல் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் மரியாதை வச்சுருக்கோம் உங்கள் மேலே. எப்போது ஒரு மேடையில் நின்று நீங்கள் பேசுகிறீங்க,
என்னுடைய இசையில் அல்லவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஒரு துமுறு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால் மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஆனால் அந்த துமுறை நாங்கள் மதித்தோம், ரசித்தோம். நான் அதிகாலையில் எந்திரிக்கும் போதும் நான் நைட்டு தூங்கும் போதும் என்னுடைய தாளாட்டை தாண்டி அதிகமாக ரசித்த பாட்டு அப்படிங்கிறது இளையராஜா சார் போட்ட மியூசிக். நாங்கள் அதை மறுக்கலை. அப்போது மியூசிக்காக ஒரு மியூசிஷியனாக நீங்கள் பேசும்போது எல்லா விஷயத்தையுமே நாங்கள் ரசித்தோம். மியூசிக் சம்மந்தமாக நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டோம். மேடையில் உங்கள் முன்னாடி வந்து யாரும் எதிர்த்து பேச முடியாது. திமுறா பேசக்கூடிய அந்த திமுறு அப்படிங்கிற அடையாளமே அதுதான் உங்களை வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் செஞ்ச விஷயம் என்ன? ஒரு பத்திரிகையாளர் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, ஒரு செய்தியாளர் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, இந்த இடத்துல வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே மியூசிக் சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது உனக்கு மியூசிக் பற்றி என்ன தெரியும், உனக்கு அறிவு இருக்கா, அறிவு இருக்கா, அறிவு இருந்தால் அப்படி கேள்வி கேட்பியா அப்படின்னு அந்த செய்தியாளரை பார்த்து நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணீங்க. பப்ளிக்காக லைவ் போயிட்டுருக்கு, எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு செய்தியாளரை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அந்த செய்தியாளர் உங்களுக்கு மியூசிக் தெரியும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையினாலையும் இங்கே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கமும் பெரிய அளவில் உங்களுக்கு கண்டன குரலை தெரிவிக்கலை. நீங்கள் அறிவிற்கான ஒரு பத்திரிகைக்காரனை பார்த்து கேட்டப்போ கூட அவன் திருப்பி கேள்வி கேட்கலாம், எமர்ஜென்சி பீரியடில் நடந்ததை பற்றி உங்களுக்கு தெரியுமா, எமர்ஜென்சி பீரியட் எப்போ நடந்துச்சு, இந்திரா காந்திங்கிறவங்க பிரதமராக இருந்தாங்களா குடியரசுத் தலைவராக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டா, அப்படின்னு அவன் கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அரசியல் உங்களுக்கு தெரியாது, ஆனால் மியூசிக்கை பற்றி உங்களுக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில்னா அன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகைக்காரங்களும் ஒரு செய்தியாளனை பார்த்து அறிவு இருக்கான்னு நீங்கள் கேட்கும்போது கூட அம்புட்டு பேர் உங்கள் மேலே இருந்த மரியாதையில் சத்தம் இல்லாமல் போயிருந்தாங்க. அதுக்கு பெரிய அளவில் கண்டன குரல்களையும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற விஷயத்தையும் யாரும் பெரிய அளவில் வலியுறுத்தலை. ஏன் அப்படின்னா நம்மள ஒருத்தர் அப்படின்னு சொல்லி விட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கரோட பெரிய மோடியை ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க. திருமாவளவன் ஸ்டேஜில் பேசுகிறாரு, இன்றைக்கி தமிழ்நாடு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியும். அம்பேத்கர் வந்து சமத்துவனாலாம் அறிவிக்கிறாங்க, எல்லாருக்குமான தலைவர் தான். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தலைவரை வந்து தனக்கான தலைவராக நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் பிரச்சனை பண்ணக்கூடிய வகையில் வந்து சில பேர் அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி திருமாவளவன் பேசுனதை சொல்கிறேன். அப்போது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜக, அந்த பாஜகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிரதமர் வந்து அம்பேத்கருக்கு இணையானவரா? இதை கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்கக்கூடிய நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்போது நீங்கள் ஒரு அணிந்துரை எழுதும்போது அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத எப்படி பதிவு பண்ண முடியும்? ஸோ மியூசிக் தெரியும் போது உங்களை யார் கிரிட்டிசைஸ் பண்ணல? நீங்கள் அரசியல் பேசுனீங்க அப்படின்னா அது தமிழக மக்களுடைய நலன் சார்ந்தோ தமிழக மக்களுக்கு விரோதமாக இருக்கா அப்படிங்கிறத இங்கே கேள்வி கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இங்கே நான் பேசுகிறத கூட இங்கே நாலு பேர் விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. இது ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பேசக்கூடிய விஷயங்கள் தான். நான் இளையராஜாவை இப்போ தப்பாக சொல்கிறேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, தன்னோட தம்பியாக இருக்கக்கூடிய கங்கை அமரன்ட்ட நான் ஒரு டியூன் போட்டேன் அப்படின்னா அந்த டியூனையும் நான் வந்து திருப்பி வாங்க மாட்டேன். ஏன்னா அது ஏன் டியூனு, நான் எதுக்கு திருப்பி வாங்கணும்? என் கருத்தை நான் பதிவு பண்ணுறேன், அந்த கருத்தை எதுக்கு நான் திருப்பி வாங்கணும்? எனக்கு தப்புன்னு தோணலை, அப்போ எழுதும் போதே நான் யோசிக்காமலாம் எழுதியிருப்பேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாருல. அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இது ஜனநாயக நாடு, நான் கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, மோடியையும் அம்பேத்கரையும் நான் ஒப்பிட்டு பேசுவேன். மியூசிஷியனாக நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்து ஒரு அரசியல் சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்துவாக நீங்கள் ஒரு புத்தகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மை பொய்யையாக ஆராய்ஞ்சு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும். நீங்கள் வந்து சாதாரண பாமரம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அதை நாடே கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது அது உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், அம்பேத்கரும் மோடியும் ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் வேற வேற அவங்க. இவங்க ஒரு பக்கம் சாதிச்சிருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் சாதிச்சிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, இவங்கள ஒரு சைடு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் எப்படி ஒன்றாக முடியும்? ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, ஏஆர் ரகுமான் இருக்காங்க, ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய ஒரு மேடையில் ஒரு பாடகையோ இல்லை அந்த ஆங்கரோ இளையராஜாவும் மியூசிஷியன் தான், ஏஆர் ரகுமானும் மியூசிஷியன் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஒரு அக்செப்டட், அந்த விஷயத்தை ஒத்துப்பீங்களா? நீங்கள் நான் சீனியர் மியூசிஷியன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களா?
நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கறத நீங்க அதே மேடையில அந்த ஆங்கரை கிழிச்சு தொங்க விடுவீங்களா மாட்டீங்களா? அப்படிப்பட்ட துமிருத்தனம் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த துமிரை நாங்க மதிக்கிறோம். எப்போ நீங்க மியூசிஷியனா இருக்கும் போது, ஆஸ்கர் அவார்டை கையில வாங்கிட்டு ஏஆர் ரஹ்மான் தமிழ்நாடு திரும்பும் போது, எம்எஸ்பி உள்ளிட்ட பெரிய பெரிய மியூசிஷியன்லாம் உட்காந்து ஏஆர் ரஹ்மானுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த அதே மேடையில உங்களுடைய முகத்தை மட்டும் ஏன் யாராலையும் பார்க்கவே முடியல? உங்க முகத்துல அவ்வளோ கோர முகம் இருந்தது. அந்த மேடையில இருக்கக்கூடிய அம்புட்டு பேரும் உங்களை திட்டாமத நாளே இல்லையே. அந்த இடத்துல உங்களுடைய பேச்சு ஏஆர் ரஹ்மான் மேல நீங்க எவ்வளவு ஒரு வன்மையான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சீங்கிறத நாடே தெரியும். எவ்வளவு ஒரு கோர முகம் உங்களுக்கு அன்னைக்கு இருந்தது ஏஆர் ரஹ்மான் மேல. எனக்கு கிடைக்க வேண்டிய விருதை இன்னொருத்த தட்டி பறிச்சிட்டான் அப்படின்னு, அவன் விருதை அவன் வாங்கியிருக்காங்கிற அந்த ஆறாவது அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. ஏஆர் ரஹ்மான் அவர் உழைச்சிருக்காரு, அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்கு. அதை பேசலையே நீங்க, அதை புகழ்ந்து பேசலையே. மாறா எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுல தானே பேசுனீங்க. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு விருது வேணும் அப்படிங்கிறதுக்காக விருது கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பத்மஸ்ரீ அவார்ட்ல நாளைக்கு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மோடியை நீங்க புகழ்ந்து பேசுனதுனாலதான சார் கொடுத்தாங்க அப்படின்னு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேசுவாங்க. இந்த ஒரு பேசிக்கான சென்ஸ், ஒரு மனுஷன் வந்து 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தானா, 30 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தானா, இல்ல 3 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா அப்படிங்கிறது முக்கியம் இல்லையே. அவன் என்ன செஞ்சான், இந்த மக்களுக்காக என்னத்தை கொடுத்தான், இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை படைச்சு கொடுத்தான் அப்படிங்கிறதான விஷயமா இருக்கு. அவன் என்ன சாதிச்சாங்கிறதுதான விஷயமா இருக்கு. 100 வயசு வரைக்கும் வாழ்றதா வாழ்க்கை, நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தானே வாழ்க்கை. நாளைக்கு வரலாறு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுமே. இந்த துயரத்தை வந்து உங்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்களால தாங்க முடியல, அதுக்காக தானே குரல் கொடுக்குறாங்க. இன்னமும் உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட விமர்சிக்கிறாங்கன்னா, அதுக்கான காரணம் என்ன? உங்க மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை. ஆகா என் பிள்ளை தப்பா போயிடுச்சே அப்படின்னு பார்த்து வேதனைப்படக்கூடிய மக்களும் ரசிகர்களும் தான் இன்னைக்கு உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் உங்க மேல பாசம் இருக்கு, பற்று இருக்கு, உங்க மேல மரியாதை இருக்கு, உங்க மியூசிக் மேல வந்து பெரிய அளவில் ஒரு மகத்துவமான ஒரு மியூசிக் நீங்க கொடுக்குறீங்கிற நம்பிக்கையில தானே உங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், உங்க பிள்ளையா இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜாவையும் இன்னொரு மியூசிஷியனையும் ஒப்பிட்டு பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா சார்? உங்க வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் சேர்த்து வச்சு ஒப்பிட்டு வச்சு பேசுனீங்கன்னா ஒத்துப்பீங்களா சார்? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மக்கள் நிச்சயமா கேட்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். புதுசா ஒன்றும் பதிவு பண்ணல. ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்லையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த கேள்விகள் எல்லாம் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்போ ரெண்டு குழந்தைகளையே இங்க வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தையினுடைய டேலண்ட்டுங்கிறது வேற, இன்னொரு குழந்தையினுடைய டேலண்ட்டுங்கிறது வேற, மோடியினுடைய திறமைங்கிறது வேற, அம்பேத்கர் செய்த சாதனைகள்ங்கிறது வேற, மோடி செய்த சாதனைகள்ங்கிறது வேற. அப்போ ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஒரு சேர ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது எப்படி சரியாகும்? அப்போ அம்பேத்கருடைய கொள்கைகள்ங்கிறது வேறையா இருந்தது, மோடியினுடைய கொள்கைகள்ங்கிறது இன்னைக்கு வேறையா இருக்கு. இந்த யதார்த்தமான அரசியல் கூட புரியாம சாதாரண ஒரு மியூசிஷியன் அரசியல் படிக்கட்டுல போய் உக்காந்தோ, அரசியல் படிக்கட்டுல போய் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்க காலை வாரி விடுறதுக்கோ, உங்க காலை பிடிக்கிறதுக்கோ, இல்ல நீங்க அடுத்தவங்க காலை பிடிச்சு மேல ஏறுறதுக்கோ முயற்சி பண்றீங்கன்னு தானே அடுத்தவங்க சொல்லுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளையராஜாங்கிறவர் யாரு? ஒரு பாமரனுக்கான மியூசிக்கை குடிச்சவர், என்னுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மண் வாசனையை கொடுத்தவர். இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பே கிராமங்கள் தான். ஆனா இன்னைக்கு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் அழிக்கப்பட்டு மீத்தேன் வாயு எடுக்கப்படுது. நியூட்ரினோ திட்டம் எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுத்து அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு, இது அதுக்காக இங்க உட்காந்து போராட்டம் பண்றதுக்கே ஒரு குழு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இங்க எவ்வளவு விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு அனல்மின் நிலையமாகட்டும், அணுமின் நிலையமா இருக்கட்டும், தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டமாகட்டும், இவ்வளவு போராட்டங்கள், மக்கள் தங்களுடைய ஒரு நாள் சம்பளம் வந்து உங்களுக்கு கோடி ரூபாயா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் சம்பளம்ங்கிறது அந்த 100 ரூபாய், அந்த 100 ரூபாயை தியாகம் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லி உட்காந்து போராட்டம் பண்றானே, போராட்டம் பண்ணாங்களே, அவங்க எல்லாருமே கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முக்கியமான ஒரு அதிகாரியா இருக்கக்கூடிய, பிரதமரா இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க அம்பேத்கரோட ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது எந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நாள் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தனக்கு அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள்ல எதிராகவும் செயல்படக்கூடிய
ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்ட களத்தில் குதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசாதவங்க ஆளக்கூடிய அரசுக்கு ஆதரவாக பேசும்போது அவங்களை என்றைக்காவது ஒரு தடவை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியையும் இங்கே எழுப்புவாங்கல்ல மக்கள். ஒன்று, நீங்கள் எல்லாருக்குமான அந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. இல்லை நான் அரசியல் பற்றி பேச போகிறேன், அரசியல் சார்பான நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறேன், நான் பாஜகக்காரர் தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவித்து அந்த கட்சியில் போய் சேர்ந்து அந்த கட்சிக்காக குரல் கொடுங்க. அப்போ யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்துட்டு மக்களுக்காக வந்து நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மியூசிக்லாம் போட்டிருங்க, என்னுடைய இசையிலல்லவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பெருமை பேசிக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்டவங்கள தான் உங்களை ரசிப்பாங்களே தவிர நான் அரசியல் களத்தில் குதிச்சிட்டேன் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு மியூசிக் மூலியமாக மக்கள் மத்தியில் அரசியலை விதைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்புன்னு இங்கே எல்லா மக்களும் சொல்கிறாங்க. ஒன்று, மியூசிக் போடுங்க. இல்லை அரசியலுக்கு போங்க. அரசியல் போடுங்களா, ஏதாவது ஒரு கட்சி சார்பாக பேசுங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க உங்களை ஆதரிப்பாங்க. ரைட்டா, எதிர்த்து பேசுகிறவங்க எதிர்த்து பேசுவாங்க. அதனால் என்னுடைய கருத்து இது, நான் வந்து மோடிக்கு வந்து வாக்கு போட சொல்லவும் இல்லை, அதே நேரத்தில் போட வேணாம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம் நிறையா கேட்டாங்க சார். தமிழ்நாட்டில் பேசி பேசியே ஆட்சியை பிடிச்ச மக்கள் தான் நம்மங்க. அப்போது அதே மக்கள்லேருந்து தலைவரானவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வார்த்தை ஜாலங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் வந்து யதார்த்தமான வாழ்க்கையை முதல்ல வாழ்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. வயசில் பெரியவங்க நீங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. உங்களுடைய பரம விசிறியாக இருக்கக்கூடிய என்னுடைய தாழ்மையான கருத்தும் இதுவும் கூட. இதை இன்றைக்கி 10 பேர் பார்க்குறாங்க, 1000 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.